இந்த மேடையிலே நான் ஆற்றப்போகும் இந்த உரை கம்பனை பெரியனுடைய இரண்டாவது உரை. இதற்கு முன் 2018 புதுவை கம்பன் கழகத்திலே கம்பனை பற்றி ஒரு உரையை ஆற்றியிருக்கிறேன். தமிழகத்திலே கம்பனை பற்றி உரையாற்றுவதற்கான மேடைகள் தான் ஒப்பு நோக்கம் மிக அதிகம். கம்பனை பற்றிய உரைகள் ஆற்றுபவர்களும் அதிகம். என்ன சொல்ல போனால், கம்பனை உரையாற்றியே ஒருவர் தமிழகத்திலே முழு தொழிலாக கொண்டு வாழ்ந்துவிட முடியும் என்ற அளவிற்கு மேடைகள் அதிகம். இருந்த போதிலும் கூட கம்பனை பற்றி கூடுமையாக பேசுவதற்கான ஒரு தயக்கம் எனக்கு உண்டு. பெரும்பாலான மேடைகளை தவிர்த்தே வந்திருக்கிறேன். அதற்கு காரணம் ஒன்றுண்டு. தமிழகத்திலே இதுவரைக்குமான பண்பாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தால் மிக அதிகமாக பேசப்பட்ட நூல் என்பது கம்பராமாயணம். மிக அதிகமாக பேசப்பட்ட கவிஞர் கம்பன். இப்போதல்ல, வரலாற்று காலம் முதலே அப்படித்தான். 11வது நூற்றாண்டிலே கம்பராமாயணம் எழுதப்படுகிறது. 14வது நூற்றாண்டில் கம்பராமாயண பிரவச்சனத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்ததை பற்றிய தெலுங்கு கல்வெட்டு ஒன்று உள்ளது என்று வையாபுரி பிள்ளை தன்னுடைய ஆய்வில் முன்குறிப்பொன்றில் சொல்கிறார். அன்று முதல் இன்று வரை கம்பராமாயணம் தொடர்ந்து பேசப்படுகிறது. பேச்சு வழியாகத்தான் கம்பம் தன் செல்வாக்கை தமிழில் செலுத்தியிருக்கிறார். ஒரு நாட்டுப்புற கதை ஒன்று உண்டு என்று வையாபுரி பிள்ளை தன்னுடைய ஆய்வு உரை ஒன்றில் குறிப்பிடுகிறார். கம்ப ராமாயண உரை ஒன்று நடக்கிற இடத்திலே கம்பன் செல்கிறார். அரங்கில் அமர்ந்து அந்த உரையை கேட்டுவிட்டு அதில் பல பாடல்கள் கம்பராமாயணத்தில் உண்மையிலேயே உள்ளவை என்பதற்கு நினைத்து மகிழ்ந்து பாராட்டினார் என்று கேள்வியாக ஒரு கதை உண்டு. அதாவது, கம்பனை ஒட்டி மேலே தன் கற்பனையை விரித்து கம்பனை திரித்து பலவாறாக கம்பராமாயணம் உரையாற்றும் வழக்கம் கம்பராமாயண காலத்திலே இருந்திருக்கிறது. இந்திய அளவிலே இந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்திய படைப்புகள் மிக குறைவாக. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, கம்பன் எழுதியது சோழ பேரரசு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில். 11வது நூற்றாண்டில் சோழ பேரரசு ஏறத்தாழ தென்னிந்தகம் முழுக்கவே ஆண்டு கொண்டிருந்தது. தங்களுடைய பதாகையாக, தங்களுடைய அடையாளமாக அதை தாங்கள் ஆண்ட எல்லா நிலத்திற்கும் கொண்டு சென்று சேர்த்தார். இலங்கைக்கு, கம்போடியாவுக்கு சென்று சேர்த்து கொண்டு சென்றார். ஏறத்தாழ இதற்கு இணையாக சொல்ல வேண்டும் என்றால், பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த எல்லா மண்ணிலும் எப்படி ஷேக்ஸ்பியர் சென்று சேர்ந்தாரோ அதே போல இது கம்பனுடைய ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். கம்பனுடைய செல்வாக்கு தென்னகம் முழுக்கவே உண்டு. தெலுங்கு கம்பராமாயணம் ஒன்று உண்டு. கேரளத்திலே கம்பனுடைய செல்வாக்கை பற்றி நான் நிறையவே சொல்ல முடியும். மலையாளத்தின் முதல் படைப்பு என்று சொல்லப்படுவது, மலையாள மொழியின் முதல் இலக்கிய படைப்பு என்று சொல்லப்படுவது ராமச்சரிதம் என்ற பெயரிலே ஸ்ரீராம கவி என்பவர் எழுதியது. திருவனந்தபுரத்துக்கார அரச குடிகள் என்று சொல்கிறார். அதை கிட்டத்தட்ட கம்பராமாயண செய்வது என்று சொல்லிவிடலாம். ஒரு வேடிக்கையாக சொன்னால், கம்பன் எழுதும் போது அந்த முழங்கை வழியாக பார்த்து எழுதுவது போல இருக்கும். கம்பனுடைய சமகாலத்தவருக்கு கூட அவரை சொல்லலாம். அவர் 14வது நூற்றாண்டை சேர்ந்தவர். உங்களுக்கு தெரியும், கம்பன் சில காலம் திருதாங்கூர் அரசில் அல்லது சேர அரசில் தலைமறைவாக வாழ்ந்தார் என்பது தொன்மம் அங்கே உண்டு. கம்பன் வழிபட்டதாக ஒரு மரத்தாலான சரஸ்வதி சிலை ஒன்று உண்டு. அது இப்போது பத்மநாபபுரம் திருவோடு சின்ன ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. திருதாங்கூர் அரசனுடைய குலதெய்வமாக வழிபடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி என்று பத்மநாபபுரத்திலிருந்து யானை மேல் வைத்து ஊர்வலமாக அதை திருவனந்தபுரம் கொண்டு செல்வார்கள். 9 நாள் அங்கு தேவராக்கட்டு அரண்மனையிலே அந்த சிலையை வைத்து பூஜை செய்து திருப்பி கொண்டு வருவார்கள். சுவாதி திருநாள் மகாராஜா 9 கீர்த்தனைகளை எழுதியிருக்கிறார். அந்த தேவியை துதித்து, 9 தேவியரை துதித்து. அவர் கம்பனுக்கும் சேர நாட்டுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. ஏறத்தாழ அந்த காலத்தில் சேர நாடு சோழ நாட்டுக்கு கப்பம் கட்ட ஒரு நாடாகத்தான் இருந்திருக்கிறது. அதுபோல நம்முடைய நாட்டார் மரங்கள் ஃபோக் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க, நாட்டுப்புற கலை வடிவில் கம்பராமாயணத்துக்கு நேரடியான செல்வாங்க. இன்னைக்கு கூட தொற்பாவை நெருக்கித்து ராமாயணத்துடைய பிரதிகள் ஆக்கா பெருமாள் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் கம்பராமாயணத்துடைய வரிகள் அவ்வாறே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணத்தின் சாயல் உள்ள வரிகள் ஏராளமாக இருக்கின்றன.
கலை வடிவிலே கம்பராமாயணம் மிகப்பெரிய செல்வாக்கை இங்கே செலுத்தியிருக்கு. ஒரு காலகட்டம் முழுக்க கம்பராமாயணத்தில் செல்வாக்கை பார்க்க வேண்டும் என்றால், கம்பராமாயணம் எழுதின காலத்தில் இருந்து தமிழ் அவபாகனை பெரும்பாலான எல்லா காவியங்களும் கம்பராமாயணத்தினுடைய நிழலில் உதித்தவை, கம்பராமாயணத்திலே பிரதி எடுத்தவை, கம்பராமாயணத்தில் இருந்து முளைத்தெழுந்தவை. குறிப்பாக சைவ இலக்கியங்களில் கம்பராமாயணம் திரும்ப திரும்ப நிகழ்வதை நீங்க பார்க்கலாம். மிகச்சிறந்த உதாரணம் பெரிய புராணம். அவருடைய யாப்பு, அவருடைய அணிமுறை, அதனுடைய உணர்ச்சி வெளிப்பாட்டு தன்மை எல்லாமே கம்பராமாயணத்துக்கு மிக நெருக்கமாக பின்பற்றப்படுகிறது. திருவிளையாடல் புராணம், அதனுடைய செய்யுள் அமைப்பை கம்பராமாயணம் மாதிரி. கந்த புராணம், கந்த புராணத்தை ஒரு நிழல் கம்பராமாயணத்தை சொல்லலாம். ராவணனை அப்படியே மாற்றிதான் சூரபத்மனை எழுதியிருக்கிறார். எச்சிப்ப சிவாச்சாரியர் தம்பி கும்பகர்ணன் தம்பி கைமூர் ஏறத்தாடு ஒரே கதாபாத்திரம், அந்த அளவுக்கு நெருக்கமாக வரக்கூடியது. அனுமன் யாரோ அதுதான் வீரவாகம். அது ஒரு கம்பராமாயணத்தை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிற காவியம் என்று சொல்றோம். பிறகு வந்த சோழர் காலகட்டத்துக்கு பிறகு வந்த எல்லா சைவ காவியங்களிலும் ஏதோ வகையில் கம்பன் திரும்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கு. தமிழகத்தில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ காவியங்களில் கம்பராமாயணத்தோட நேரடி செல்வாக்கு, தேமாவனுடைய யாப்பு முறை மட்டுமல்ல ஓமைகள் கூட கம்பனுடைய செல்வாக்கில் எழுதப்படும். வீரமாமுனிவருடைய தேமா, எச் ஏ கிருஷ்ணபிள்ளையுடைய லட்சண்ய சாத்திரியத்துடைய செய்யுள் அமைப்பை கம்பராமாயணத்தில் இருந்தது. தமிழகத்திலே கிறிஸ்தவ பற்றி முழுமையாக எழுதப்பட்ட ஒரு காவியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஜான் பால்மர் எழுதின காவியத்தின் பெயர் கிறிஸ்தாயனம் என்று தான். ராமாயணத்தில் இன்னொரு வடிவம், யாப்பு முறையே அப்படியேதான் இருக்கும். இஸ்லாமிய இலக்கியத்தில் உங்களுக்கு தெரியும் முதுகுப்புலவருடைய சீராப்புராணம் ஏறத்தாழ கம்பராமாயணம். அதனுடைய ஓமை மட்டுமல்ல, அதனுடைய நகர வர்ணனைகள் எல்லாமே கம்பராமாயணத்துடைய தொடர்ச்சியாக அமைந்தது. பனி அகமது மறைக்காயர் எழுதிய சின்ன சீரா, அது அதே யாப்பு முறை, அதே சொல் முறை கொண்டது. இந்த வரிசையில் காவியத்தன்மையுடைய மதிப்பை எடுத்து பார்த்தார். முதலிடம் பெரிய புராணத்திற்கு, இரண்டாம் இடம் சீரா புராணத்திற்கு சொன்னார். இரண்டும் தான் காவியமாக நிலை கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட பெருந்தொழு. இங்கே சொல்ல வேண்டிய என்னவென்றால், வைணவ இலக்கியத்தில் கம்பராமாயணத்துடைய செல்வாக்கு பெரும்பாலும் கிடையாது அல்லது புறக்கணிக்கப்பட அளவுக்கு இருக்கு. அதுக்கான காரணங்கள் தெரியும். ஆனால் வைணவம் பெரும்பாலும் கம்பராமாயணத்துக்கு பின்னால் செல்லவில்லை. இந்த அளவுக்கு செல்வாக்கு கம்பராமாயணத்துக்கு தமிழகத்தில் இருந்திருக்கிறது. நீண்ட காலம் கம்பன் அதன் பிறகு மேடைகள் வழியாக இங்கே வாழ்ந்திருக்கிறார். நான் சொல்வது 15-16 நூற்றாண்டுகளிலே நாயக்கர் ஆட்சி காலங்கள், ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கம்பராமாயண உபன்யாச மேடை ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஆணை திருமல் நாயக்கர் ஆட்சி காலத்தில் இருந்தது. பாரதம் ராமாயணம் இரண்டையும் அங்கு உபன்யாசம் செய்யப்பட்டன. முதன்மையாக கம்பராமாயணம், ஒவ்வொரு ஊரிலும் கம்பராமாயணம் சிவன் பிள்ளை, கம்பராமாயணம் சுந்தரப்பிள்ளை என்று சொல்லத்தக்க கவிராயர் ஒருவர் இருந்தார். அந்த அடைமொழி கம்பராமாயணம் என்று அப்படி ஏற்பட்ட ஒரு பட்டியலை குமரி மாவட்டம் நெல்லை பகுதியில் இருந்து ஐயாவுடைய கட்டுரைகளை சொல்கிறார். தாய்மானவர் திருச்சியில் ஒரு நிதி அதிகாரியார். அப்போது திருச்சியோட அரசியா இருப்பவர் ராணி மீனாட்சி, நாயக்கர் ஆட்சியுடைய கடைசி அரசியல். நாயக்கர் அரசை சதி வேலைகள் சூழ்ந்திருக்கின்றன. அரசியுடைய கணவன் இறந்து போய் அவ வந்து அந்த நாட்டை ஆள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார். அப்போ தாய்மானவர் தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அரசி விரும்புகிறார். அரசி ஆணையிடுகிறார். ஒருவேளை வரலாற்றிலே அப்படி ஒரு திருமணம் நடந்திருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் ராணி மீனாட்சி சந்தா சாஹிப்பால் தோற்கடிக்கப்பட்டு நாயக்கர் ஆட்சி முடிவுக்கு வந்து தமிழகம் ஒரு மிகப்பெரிய சிக்கலை அழிவை சந்தித்திருக்க. அதுதான் அந்த ஆணை சரியானதுதான், அரசாணைதான். தாய்மானவர் போன்று ஒரு மேதை தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தார் என்ன ஆயுள். நாமெல்லாம் வேறொரு வரலாற்றை பார்த்துருக்க முடியும், ஆனால் அது நிழல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி தாய்மானவர் அதை இடை மறு தூரம் போகின்றார். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையை தான் சிவனுக்கு அர்ப்பணம் செய்திருக்கிறேன், ஆக ஒரு அரசியல் ஆணை ஏற்றுக்கொள்ள முடியாது
என்று சொல்லி தாயுமானவராக ஒரு சித்தராக மாறுகிறார். இப்ப அடுத்த கேள்வி இருக்கு, அரசாணையை விட மேலான ஒரு ஆணையம் கேள்வி, அரசாணை தான் அது முக்கியம்தான், இந்த உலகத்துக்கு அது முக்கியம் தான், ஆனா அதை விட மேலான ஒரு ஆணை, அதற்கு விட மேலான ஒரு ஒன்று ஒரு அறம் கேள்வி. அப்ப அறம் என்பது இது அறம் என்று சுட்டி கொண்டு காட்டக்கூடியதா என்றைக்குமே இருந்திருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரம், அதனுடைய நிற மாலை மாறிக்கொண்டே, நீங்க வானவில் பார்த்தா எந்த இடத்துல சிவப்பு ஊதாவாக மாறுகிறது உங்களை கண்டுபிடிக்க முடியும், இந்த இடத்துல இந்த ஊதா இந்த இடம் வரைக்கும் சிவப்பு சொல்ல முடியும். இந்த நிறமாற்றத்தை சொல்லக்கூடிய படைப்புகளை மட்டும்தான் காவியங்கள் மகாகாவியங்கள் என்ற அந்தஸ்தை குறித்து விமர்சனம் சொல்றோம். இது சரி என்று சொல்லக்கூடிய நூல் எப்பவுமே ஒரு படி கீழே, எப்பவுமே அது காவியத்தன்மை கொண்டது அல்ல. இந்த அடிப்படையில் தான் கம்பராமாயணத்துக்கு வரும் விரிவாக கம்பராமாயணத்துல எல்லா இடங்களையும் தொட்டு இதை சொல்ல நம்ம முடியும். ஆனால் கம்பராமாயண தொடக்கத்தில் தசரதனுடைய கதாபாத்திரத்தை எப்படி கம்பன் வர்ணிக்கிறது, தசரதனுடைய வெற்றி புகழ் அவருடைய ஆட்சி திறன் ஆகியவற்றை பற்றி மிகப்பெரிய வர்ணனை இருந்தாலும் திரும்ப திரும்ப வரக்கூடியது அவர் தன்னுடைய மூத்த மகன் ராமன் மேல் வைத்திருக்கக்கூடிய பித்து என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கான பிரியம் தான். நம்ம சமூகத்தில் அதை பார்க்கணும். அப்புறம் ராமனை மாதிரி ஒரு மகனை அடைந்தவர் அப்படி இல்லாமல் இருந்தாதான் ஆச்சரியம். மகன் கடவுளுக்கு நிகரான வார்த்தையை தான் எப்பவுமே மகனை பற்றி சொல்லும்போது தசரதன் பயன்படுத்துவான். கம்பருடைய வார்த்தைகளே மைந்தன் அலாது உயிரிலா மன்னவன், மைந்தன் அலாது உயிரிலா மன்னவன், மைந்தன் தவிர உயிர் என்று வேறொன்று இல்லாதவன் என்று கம்பரன் தசரதனை பற்றி சொல்லுவார். அவருக்கு வயதாகிறது, ஒரு அழிவுக்கு தான் காரணமாக. அப்படி இது சரியா, இது குல அறம் ஆகுமா என்று கேட்டார். ஒரு குல அறத்தை மீறி செல்கிறான் என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மீறல் எதற்காக இன்னொரு பாட்டில் சொல்றான், சிறந்த தம்பி திருகுற எந்த மறந்தும் பொய்யின நாட்டி, சிறந்த தம்பி திருகுற எந்த மறந்தும் பொய்யின நாட்டி, என்னுடைய தந்தை பொய் என்று மறந்தும் எவரும் சொல்ல முடியாதவனாக ஆக்குவதற்காகத்தான் நான் காட்டுக்கொள்கிறேன். அது அரச அறம் என்கிற இடைக்குள குல அறத்திலிருந்து அரச அறத்தை நோக்கி இந்த ஸ்பெக்ட்ரத்துடைய முள் நகரக்கூடிய தன்மை. இவ்வாறு கம்பன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு அறத்திலிருந்து இன்னொரு அறம் நோக்கி அந்த முள் நகர்வதைத்தான் அந்த காவியை காட்டுக்கொள்கிறது. இது அறம் என்று அறுதியான ஒரு வரையறை சொல்வதற்காக அல்ல, அது பிறகு காட்டுக்கு செல்கிறான். அங்கு குகன் படலம் வருகிறது, துடியன் நாயினன் தோற்செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன நிறத்தினான் என்று கம்பன் குகனை வர்ணிக்கிறான். துடியன் துடி வைத்தவன், நாய் பின்தொடர்பவன், தோல் செருப்பு அணிந்த பெரிய கால்களை கொண்டவன், இருட்டு செறிந்தது போல் நிறம் கொண்டவன். அவன் பார்த்துவான் அந்த இடத்துல திருப்பி ஒரு ஏவலனுடைய அறம் முன்வைக்கப்படுகிறது, ஒரு அடியவனுடைய அறம் மனதிலே முன்வைக்கிறது, பக்தி முழுமையான அர்ப்பணிப்பு அங்கே வெளிப்படுகிறது. தேனும் மீனும் அமிழ்தினும் இனிதாக திருத்தினேன் குழந்தை என்கிறது, தேனும் மீனும் கொண்டது அதை ராமன் பெற்றுக்கொண்டு எம்மனோருக்கும் இனிய என்று அதை பெற்றுக்கொண்டு, அப்புறம் அந்த ராமனுடைய நிலைமை எண்ணி கொதிக்கலாம், கிளம்பி எனக்கு படையில் இப்போ போய் நான் போய் உனக்கு தசரதனை வென்று அயோத்தியில் உரிமை உனக்கு வாங்கித்தரேன், நானே தான் வந்தேன் அப்படி வேண்டாம் என்று சொல்கிறேன். சரி அப்படின்னா எங்கூடே இரு, இங்கே இரு, உனக்கு நான் பாத பூஜை பண்ணுறேன், ஒரு நொடி வரை உண்மை பிரிகிறேன் உடனேக பெறுவேன் என்றார்கள். அந்த உணர்ச்சி ததும்பல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு உங்களுக்கு அந்த பாடல்களை தொடர்ந்து கேட்கணும். தேன் உல திணை உண்டால் தேவரும் நுகர்ந்தற்கரிய ஊனுடன் துணை நாயே முளை, தேனுக்கு திணைகள்
தேவரும் நுகர்தல் விரும்பக்கூடிய ஊன் இருக்கு, உனக்கு துணையாக அடியவனாகி நான் இருக்கேன், நீ இங்கே இரு என்று தாழ் பணிந்து கேட்கிறான். ஆனால் ராமன் சொல்றான், இல்லை என்னுடைய பயணம் வந்து காட்டுக்குள்ள தான், இது ஊர், நான் இருக்க முடியாது, என்னுடைய தந்தை ஆணை நான் கிளம்பணும். அப்புறம் அந்த பாடலுடைய புகழ் பெற்ற வெறி, முன்புலோம் ஒரு நாள் முடிவுளது எனவும்னா அன்புல, இனி நாம் ஒரு ஐவரும் உலகம். முன்பு நாங்கள் நாலு பேர் இருந்தோம், முடிவில்லாத அன்புடையவை, இனி நாம் ஒரு ஐவரும் உலகம், இனி நாம் அஞ்சு பேர் ஆகும். குகன தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும், முன்புலோம் ஒரு நாள் முடிவுளது எனவும்னா அன்புல, இனி நாம் ஒரு ஐவரும் உலகம். இதுதான் கடைசி அவரது கடைசி பாடல். பின்னாடி விபீஷணனும் உள்ள வந்த பிறகு அந்த புகழ்பெற்ற பாடல், குகனுடன் ஐவரானும் பின்பு குன்று சுருவான் மகனுடன் அறுவரானும், எம்முறை எம்முறை அன்பில் வந்த அகநமர் காதல் செல்வ நின்னுடன் எழுவரானும், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. அதாவது விபீஷண சொல்றான், குகனோடு சேர்ந்து நாங்கள் ஐந்து பேரானோம், குன்று சுருவான் மகனோடு சேர்ந்து அறுவரானோம், என் மேல் காதலோடு வந்த உன்னோடு சேர்த்து நாங்கள் ஏழு பேரான், எனக்கு இந்த கொடுங்காட்டை அழித்து இத்தனை ஏழு மைந்தரை பெற்று பொழிந்தான் உன்னுடைய தந்தை. அதாவது தசரதன் சொல்றான். இது இன்னொரு அறத்துடைய ஸ்பெக்ட்ரம், இன்னொரு அறம். இந்த விபீஷணனை நீங்கள் எடுத்து பார்க்கணும், தன்னுடைய சொந்த அண்ணனை விட்டுட்டு இங்கே வந்த குல அறத்தை விட்டு இன்னும் மேலான ஒரு அறத்தை வைக்க முடியும். அந்த ஸ்பெக்ட்ரமே அந்த இடத்துல வரும். தாம் ராமன்கிட்ட போறேன், அவன் தான் அறம், இவன் அறம் தவறிட்டான், அறம் தவறுன்னு அண்ணன் கூட இருக்க மாட்டேன் விபீஷ்ணன் சொல்றான். அறத்தின் மூர்த்தியால் உடன் நிற்கிறதா என்னுடைய பணி என்று விபீஷ்ணன் சொல்றான். அப்ப கும்பகர்ணன் சொல்றான், நீ சொல்ற நீ போகாதேன்னு சொல்லல, நீ தப்பு செய்யறேன்னு சொல்லல, நீ போறதான் சரி, ஆனா களத்துல என்னோட அண்ணன் தனியாக வீழ்ந்து கிடக்க கூடாது என்பதற்காக நான் இந்த பக்கம் நிற்கிறேன். இது ரெண்டு அறத்துல எது மேலானது என்று கேட்டீங்கன்னா எந்த தருணத்திலையும் அவளை சீசை சொல்லிட முடியும். விபீஷன் சொல்வது ஒரு மேலான தர்மம், அரச தர்மம், அதுக்கு மேலான ஒரு தர்மம் இல்லை. கும்பகர்ணன் இருக்கிறது ஒரு குல தர்மத்தை தொடர்ந்து இந்த தர்மங்களுடைய மாற்றத்தை தான் கம்பராமன் சொல்லிவிடுகிறது. பரதன் வருகிறார், தன்னுடைய தாயை சபித்து விட்டு வருகிறார். அவன் வந்து இறங்கும் போது அந்த புழுதியை பார்த்து குகன் ராமனை பின்தொடர்ந்து வருகிறான், தாக்க வருவாங்க நினைச்சு எடுக்கிறான். ஏழமை வேடன் இறந்தில நெந்தனை ஏசார் வந்தான், இதற்கு இவனை தோற்கடிக்கலைன்னா இவன் முன்னாடி ஏழையான வேடன் நான் இறக்கலை என்று சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அழுகில் வரும்போது பார்க்கலாம், நாயகன் நம்பியும் நாயகனை ஒக்கின்றான் அப்படின்னு. அவனை பார்த்தா ராமனை போல இருக்கு, அவன் தம்பியை பார்த்தா லட்சுமணன் போல இருக்கு. என்னுடைய தலைவனுடைய இளையவர் அறம் தவறவராக சாத்தியம் இல்லையே, அவனுடைய தோற்றம் கொண்ட ஒருவரே அறம் தவறி நடக்க மாட்டாங்க. அதன் பிறகு வந்து எதற்காக வந்திருக்கிறான்னு தெரிந்த உடனே ஆயிரம் ராமர்களின் கேள்தாள் வரும், ஆயிரம் ராமர்களுக்கு சமானமாகவும்னு பிரதமர் சொல்றாங்க. அப்புறம் பரதன் வந்து ராமன் கிட்ட நீ முடி சுடுவதற்கு வா என்று சொல்றான். ராமன் வந்து அதை மறுக்கிறார். அந்த இடத்த கம்பர் சொல்றான், அடித்தளம் இரண்டையும் அழுத கண்டினான் முடித்தளம் இவை என முறையில் சூடினான். அடித்தளம் ரெண்டு செருப்பை கிரீடம் என்று சொன்னான், இவை அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணீரோடு முடித்தளம் இவை என முறையில் சூடும். அந்த இடத்துல தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்ததற்கான மூன்று செயல்களை முறையும் வாய்மையும் முயலும் நீதியும் அறையும் மேன்மையோடு அறமும் ஆதியாம் துறையுள்ள யாவையும் சுருதி நூல்விடா இறைவை ரேவலால் ஏவ காண்டியார். முதல் பாடல், முறையும் வாய்மையும் முயலும் நீதியும் அறையும் மேன்மையோடு அறமும் ஆதியாய் துறையுள்ள யாவையும் சுருதி நூல்விடா இறைவரையவதால் இயைவ கண்ணியார். அதாவது இங்குள்ள முறைமைகள் அனைத்தும் வாய்மை என்பது நீதி எங்கும் ஒலிக்க வேண்டிய அறமும் இதுபோன்ற துறையுள்ள யாவையுமே சுருதி நூல்களின் அடிப்படையில் இயலக்கூடிய தெய்வங்களால் வகுக்கப்பட்டவை என்பதை
ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன். அதாவது சுருதி என்ற வார்த்தை முக்கியமானது. ஒரே ஆசிரியருக்கு வேதம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறாள். வேதம் என்றல்ல, மூல நூல்கள் அடிப்படை தரிசனங்கள் என்று வைக்கக்கூடிய எல்லா நூல்களுமே சுருதி என்றுதான் இந்து மரபில் சொல்லப்படுகின்றன. வேதங்கள் மட்டுமல்ல, சில மரபுகளுக்கு வேதங்கள் சுருதி, சில மதங்கள் வேதாந்தத்திற்கு வேதம் சுருதி அல்ல. சுருதி நூல்கள் உபதெடுத்துக் கொண்ட நூல்கள், ஸ்மிருதிகள் என்பவை தான் நெறி நூல்கள். இங்கே சுருதி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த. முறையும் பாய்மையும் முயலும் நீதியும் அறையும் மேன்மையோடும் ஆற்றும் ஆதியாய் துறையில யாவையும் சுருதி நூல் விடா இறைவர் ஏவலால் ஏவ காண்டியார். ஆனால் இந்த பாட்டுக்கு அடுத்து அந்த அறம் இறைவனால் சுருதி நூல் அடிப்படையில் ஏற்றப்பட்ட அந்த அறமானது பரவு கேள்வியும் பழுதில் ஞானமும் விரவு சீலமும் வினையின் மேன்மையும் உறவிலோய் தொடர்புரிய தேவர் குறவர என்று பெரிது கேட்டார். இதையெல்லாம் இந்த கேள்வியும் இந்த ஞானங்களை கற்றதும் அதிலிருந்து அடையக்கூடிய பழுதில்லாத ஞானமும் அந்த ஞானத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சீலமும் அந்த சீலத்தின் அடிப்படையில் செயலால் வரக்கூடிய வெற்றியும் உறவிலாய் வெற்றியுடையவரே அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய தொடர்புடைய தீவரும் குறவரே சான்றோரே என்று தெரிகிறார். அவர் தான் அடுத்த அறத்தை முன்வைக்கக்கூடிய சான்றோர் சொல்லக்கூடிய அறம். அதற்கு அடுத்த உண்டாது, அதையும் கடந்து வரக்கூடியது. அந்த பெருங்குறவர் ஆர் என சிந்தை நெறிவர தெரிய நோக்கினர். தந்தை தாயர் இவர்கள் தாமல்ல எந்தை கூற வேறு எவரும் இல்லை. அந்த குறவர் இன்னும் திறந்தவர் யார் என்று பார்த்தார், தந்தை தாய். ஆகவே தெய்வம் வகுத்த சுருதூள் வகுத்த அறம் அதனுடைய தோற்றமான நூல் இருக்கக்கூடிய சான்றோர் அந்த சான்றோரில் சிறந்தவர் தந்தை என்று ஒரு வரிசையாகவே தந்தை சொல்வதை மீற மாட்டேன் என்று கம்பர் சொல்றார். இந்த மூன்று பாடலுடைய வரிசை மிக முக்கியமானது. அந்த வரிசை தலைவனாகவும் இதே கம்பராம இடத்துல போகும். பரதனிடம் பேசும்போது என்ன சொல்லுகிறார், தந்தை தான் முக்கியம், அதற்கு அடுத்துதான் குறவர், அதற்கு அடுத்துதான் தெய்வம்னு சொல்லுகிறார். வேறு இடத்துல இதே போல தந்தை சொல்லை மீறி குறவர் சொல்லும், குறவர் சொல்லை மீறி சுருதி நூல்களில் சொல்லும் வரக்கூடிய தருணங்கள் கம்பராமாயணத்தில் வருகின்றன. கம்பராமாயணம் போன்ற ஒரு நூல் வைணவத்தால் ஏன் தலை கொள்ளப்படவில்லை என்று கேள்வி உண்டு. வைணவ உரையாசிரியர் மிக குறைவாகத்தான் கம்பனை மேற்கொள்ள காட்டியிருக்கிறார். கம்பநாட்டாழ்வார் என்ற ஒரு அடைமொழி இருந்தாலும் கூட கம்பன் வைணவ இலக்கியங்களை பெரிதும் போற்றப்பட்டவன் இல்லை. ஏனென்றால் கம்பனுடைய இயல்பு என்பது உலகியல், காவியனுடைய இயல்பு அடிப்படை உலகியல். அது பக்தி போல தூய சத்துவ குணம் கொண்டதல்ல, முக்குணங்களும் நிறைந்தது அவரு காவியம். கம்பராமாயணத்திலே பெரும்பகுதி போர்க்கள காட்சியில் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யுத்தகாண்டம் அளவிலே மிகப்பெரியது, ஏறத்தாழ பாதி வரக்கூடியது. ஆகவே அறம் பொருள் இன்பம் என்பவற்றில் அனைத்தையும் பேசக்கூடிய ஒன்று காவியம். அதற்கிடையாகவே காம குரோத மோகங்கள் மூன்றையுமே பேசக்கூடியதாகத்தான் காவியம் இருக்கும். ஆகவே இது இந்த மண்ணில் இருக்கக்கூடியது. அவர் காவியம் பேசக்கூடிய அறம் என்பது ஒரு மரம் போன்றது, அதனுடைய வேர் மண்ணுக்குள்ள இருக்கு, அடிமரம் இருக்கு, கிளைகள் இருக்கு, இலைகள் இருக்கு, மலர் இருக்கு, தேன் இருக்கு, அதில் எல்லா அறம் இருக்கு. குல அறம் என்பதை வேறு வச்சுக்கொள்ள, அரசு அறம் என்பதை அடிமரம் வைத்துக் கொள்ள, அதுக்கு கிளைகளாக தொழில் அறம் இருக்கு, நூற்றுக்கணக்கான அறங்கள் இருக்கு. அதில் மலரை தேனாக இருக்கக்கூடிய தெய்வீகமான மாற்ற முடியாத ஒரு அறம் இறையின் அறம் என்று சொல்றது. கம்பராமாயணம் போன்ற ஒன்று இந்த வேரிலிருந்து ஆரம்பித்தா மேல பொறும்பகுதி தருணங்கள் குலாரம் சார்ந்தவையாகவும் உலகியல் சார்ந்தவையாகவும் அன்றாட வாழ்க்கை சார்ந்தவையாக இருக்கு. அதிலிருந்து எழுந்து எழுந்து போய் அந்த சப்ளை அந்த மலர் தேனை தொடக்கூடிய தருணங்கள் இருக்கின்றாலும் அடிப்படையிலே பெரும்பகுதி இந்த காமக்ரோத மோகங்களில் இருப்பதனால் பக்தி இலக்கியத்திற்கு அது ராவணமாக கருதப்படவில்லை. அது காவிய சுவையாக தான் நிலை கொள்வதை வழியே பக்தி சுவையாக அல்ல. ஆகவே தான் பக்தி இலக்கியங்கள் காவியங்களை பெரும்பாலும் அடிப்படையாக கொள்வதில்லை. இந்த ஒரு காரணத்தினால் காவியம் கம்பன் சொல்லக்கூடிய அறம் என்பது ஒரு நெறி நூலால் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியதல்ல. அறம் என்ற வார்த்தை தமிழில் பலபடியாக மாறி வந்திருக்கு. இல்லறம் துறவரம் என்ற அளவிலே ஒரு நெறி என்ற அளவில் தான் சங்க இலக்கியங்களை பயன்படுத்தப்படுகிறது. சிலப்பதிகாரம் வரும்போது அறத்தின் கூற்று சொல்லப்படுகிறது. அரசியல் பிழைத்தோருக்கு கூற்றாகி அறம் வருகிறது. வள்ளுவர் வரும்போது அறம் என்பது நெறிகளின் ஒன்றாக சொல்லப்படுகிறது. கம்பனில் வரும்போது அது ஒரு மனிதனாக
அறத்தின் மூர்த்தியால் என்று அடையாளப்படுத்தப்படும் மனிதனாக அறிந்தேன். நன்றி.